Hi friends, in the video na namba eggbhejo eppadi pandradhu paakalam. Idhu vandhu plain ah namba boiled egg saapradhukku ippadi panni saaptu paakalam. Romba different ah irukum. Eppadi pannalangiradhu paakalam. Vaanga. Idhu romba simple ingredients vechu pandradhu. First namba onion vandhu slice panni vechirukom. Andha slice panni vechirukra onion vandhu nalla fry pannikonga. Nalla brown color la fry pannikonga. கருகாம பாத்துக்கோங்க மெயினா வந்து நிறைய பேர் இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி உப்பு போடுவாங்க உப்பு போட்றாதீங்க சாப்பிடவே முடியாது இப்போ பாருங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு இப்போ ஃப்ரை ஆன ஆனியன் நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம் அதே oil-ல garlic போட்டு சும்மா பொரிச்சு எடுத்தா போதும் நம்ம ரொம்ப black ஆகற வரைக்கும் வெச்சோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும் இப்ப garlic நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்ப நம்ம வந்து garlic உம் onion உம் பொரிச்சத ஒரு பவுல்ல எடுத்துறோம் இது வந்து நம்ம கையிலே நல்லா crush பண்ணி விட்டுறலாம் crush னா நீங்க வந்து ரொம்ப பொடி பண்ணிட வேண்டாம் இது ரொம்ப சீக்கிரம் பொடிஞ்சிரும் just சும்மா அந்த stuff பண்ற மாதிரி நம்ம வந்து பொடிச்சுட்டா போதும் இப்ப நம்ம வந்து Boil பண்ணி வச்சிருக்கிற egg எடுத்துக்கலாம் புளி தண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற oil உப்பு சும்மா ரெண்டு சிட்டிகை மட்டும் போட்டு நம்ம mix பண்ணி வச்சுக்கலாம் இப்போ egg வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணாம பாதி மட்டும் ஸ்லிட் பண்ணி வச்சு அதுக்குள்ள நம்ம இந்த crush பண்ணி வச்சிருக்கிற அந்த onion stuff பண்ணிக்கலாம் அந்த ஸ்டஃப் மேல ஒரு ரெண்டு மூணு டிராப் நீங்க புளி தண்ணி ஊத்திக்கலாம் ரொம்ப ஊத்துனா உங்களுக்கு ஒழுகிடும் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்கும் ஊற ஆரம்பிக்கும் அந்த salt mix பண்ணி வச்சிருக்கிற வாட்டர் oil இதெல்லாம் சும்மா லெஸ் just சும்மா ஒரு 2 டிராப்ஸ் குட்டா போதும் நான் கொரியாண்டர் ஜாஸ்தி வச்சுட்டேன் நீங்க கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இவ்வளவுதாங்க எக் பேஜோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்